வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். முதல்ல என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா 500,000 சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் உங்களுடைய சப்போர்ட். உங்கள் நண்பர்களோட உறவுகளோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி மாத பலனை பார்க்குறவங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், குறைஞ்சபட்சம் 3 மாதங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சப்ஜெக்ட் க்ளீனாக புரியும், என்ன நடக்குது என்ன நடக்க போகுதுன்றத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா 1 மாதம் நல்லாயிருக்கும், 1 மாதம் சரியாக இருக்காது, 1 மாதம் நியூட்ரலாக இருக்கும். உங்கள் பிளான்லாம் ஒரே மாதத்தில் நடக்கக்கூடிய பிளானாக இருக்காது. ஸோ சில திட்டங்களை நீங்கள் வந்து 1 மாதம் கழித்து கூட பண்ண வேண்டியிருக்கும். அதனால் தொடர்ந்து 3 மாதங்கள் பாருங்கள். அதேமாதிரி ராசி லக்னம் ரெண்டுத்துக்கும் திரும்ப திரும்ப நான் பார்க்க சொல்லியிருக்கேன். என்ன காரணம்னா, உங்கள் விதியை நிர்ணயிக்கிறது உங்கள் லக்னமாகவும், உங்களுடைய மனம் உங்களுடைய ஏற்றுக்கொள்ளுதல் எக்ஸிக்யூஷன் எல்லாமே உங்கள் ராசியை பேஸ் பண்ணி வரும். உங்கள் ஜன நட்சத்திரம் ரொம்ப முக்கியம், அதோடய திசை ரொம்ப முக்கியம். அந்த ஜன நட்சத்திரம் திசை நிறைய பேருக்கு தெரியல. என்ன நட்சத்திரம் தெரியல, நட்சத்திரத்தில் கிளாரிட்டி இல்லை, என்ன திசை நடக்குதுன்னு தெரியாது, என்ன புத்தி நடக்குதுன்னு அந்த ஸ்பிரிட் இல்லை, எந்த டேட்டில் எந்த டைமில் இருக்குதுன்னு ஸ்பிரிட் இல்லை. அந்த மாதிரி டீட்டெயில் ஹாரோஸ்கோப்பே இது வரைக்கும் இல்லை. இல்லை பழைய ஜாதகம் தான் எழுதியிருக்கு, அது தமிழில் எழுதியிருக்கு சரியாக புரியல, இல்லை இங்கிலீஷில் எழுதியிருக்கு சரியாக புரியல, இல்லை கிளியராக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க LifeHoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் ஹாரோஸ்கோப் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். 2 லாங்குவேஜ் இருக்குது, தமிழ் அண்ட் இங்கிலீஷ். இது ஏன் வந்து நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் சாட்டிஸ்ஃபைடாக எங்களை மெயில் போட்டிருக்காங்க, மெசேஜ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில் ஹாரோஸ்கோப்னால் வரக்கூடிய பலன் என்னென்னா, முதல்ல உங்களை நீங்கள் வியூ பண்ணலாம், உங்களுடைய ராசி பலன் நீங்கள் ஜென்ரலாக படிக்கலாம், ஜென்ரலாக நம்ம யார் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது உங்களுடைய டீட்டெயில், உங்கள் நட்சத்திரம் ராசி என்ன திசை என்ன புக்தி எந்தெந்த வயசில் அந்த புக்திகளெலாம் மாறுதுன்ற கேல்குலேஷன் இருக்கும். இதை புரிஞ்சிக்கும் பொழுது நீங்கள் மாத பலன் வருஷ பலன் டிரான்சிட்ஸை ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இன்ஸ்டாவாக உங்களுக்கு அந்த அலர்ட் வரும். ஏன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம் அப்கமிங் டேஸில். அண்டு ஷேர் இது வரைக்கும் பண்ணலைனாலும் கூட இனிமேலாவது உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வகையில் அவங்களுக்கு ஏதாவது வகையில் இது ஒரு பிரயோஜனமாக இருக்கும், இல்லை பயன்படும், அந்த பிளானுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ டீட்டெயிலாக ஜூன் மாத ராசி பலனுக்கு போயிடுவோம். கன்னி ராசி. ஸோ கன்னி ராசி ஜூன் மாத பலன்கள் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் மாதம் நிறைய பேருடைய மெசேஜஸை நான் பார்த்துட்டே இருக்கேன். நிறைய வருத்தங்கள், நிறைய கவலைகள், இன்னும் அது நடக்கலை, இன்னொன்று இது நடக்கலை, இன்னும் போராட்டமாக, இன்னும் எத்தனை காலம், இந்த மாதிரி நிறைய மெசேஜஸ் தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். கன்னியை பொறுத்த வரைக்கும் ஜூன் மாதத்தில் சாதகமாக இருக்கனா குருவுடைய பார்வை ஒரு சாதகம், 6ஆம் இடத்தில் சனி வந்து வக்ரம் அடைஞ்சிருக்குது இன்னொரு சாதகம். ஸோ உங்களுக்கு வந்து உபத்திரம், உபாதைகள், தடைகள், பிரச்சனைகள், வருத்தங்கள், கவலைகள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடத்துல சனி கிடையாது. 6ல் சனி இருக்குது, 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்குது, அதுலேயும் வக்ரம் அடைஞ்சிருக்கிறது கன்னியை பொறுத்த வரைக்கும் எதிரிகள், எதிர்ப்புகள், நோய்கள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் நிர்மூலமாக்கிடும். அப்படின்னா டோட்டலாக அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்கு இந்த சனியுடைய ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து கன்னிக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். உங்களுக்கு ஏதோ ஒரு பலசாலி, ஏதோ ஒரு ஆயுதம் கையில் கிடைச்ச மாதிரி இருக்குது. குருவுடைய பார்வை என்னென்னா, ஒரு சுபமான பலனை நோக்கி இருக்கிறீங்கன்னு உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி நடந்துருமா, இந்த மாதம் நடந்துருமா, இந்த மாதத்தில் இது அச்சீவ் பண்ணிவிடுவோமா, இந்த வேலை கிடச்சிருமா, இந்த பணம் கிடச்சிருமா, இந்த கல்யாணம் நடந்துருமா, இந்த வாகனத்தை வாங்கிடுவோமா, ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டுடுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பே வந்து ஒரு சுப பலனை நோக்கி ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறீங்க. அது காரணம் அந்த குருவுடைய பார்வை. இப்போ ஜூனை பொறுத்த வரைக்கும் செவ்வாயுடைய பார்வையும் வரதுனால அந்த எதிர்பார்ப்பில் ஏதோ ஒரு டென்ஷன். இப்போது ஸ்வீட் இருக்குது, நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு வச்சுப்போம், ஒரு நல்ல ஸ்வீட் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அதில் கொஞ்சம் சில்லி பவுடர் மேலே தூக்கிட்டே அப்படி இருக்கும், அந்த ஸ்வீட்டுடைய டேஸ்ட் அது கெடுத்துரும். அந்த மாதிரி செவ்வாயுடைய பார்வை என்ன பண்ணுதுன்னா, ஒரு டென்ஷன், ஒரு கோபம், இல்லை அந்த எதிர்பார்ப்பில் வந்து ஒரு வேகம், அந்த வேகம் சரியாக நடக்காத போது வருத்தம், அந்த மாதிரியான ஒரு கலந்த உணர்வுகளோடு இருப்பீங்க. நல்ல பலனை நோக்கி உங்கள் மனநில இருக்க ஒரு கலந்த உணர்வுகளோடு இந்த மாதம் அப்படியே ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. அப்புறம் சுக்கிரன் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம், உங்களுடைய தனாதிபதி, உங்களுடைய பாக்கியாதிபதி, இல்லை உங்களுக்கு அதிர்ஷ்ட கிரகம், உங்களுக்குன்னு செய்யக்கூடிய நன்மைகள் இதெல்லாம் யார் கொடுப்பார்னா சுக்கிரன் தான் கொடுப்பார். அவருடைய பார்வை 2ஆம் இடத்துல நல்லா இருந்தாலும் கூட, கேது 2nd ஹவுஸில், 8ல் ராகு, ராகுவோட சுக்கிரன் தொடர்பு, புதன் தான் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரான இடத்துல 9ஆம் இடத்துல, மாதம் முழுக்க புதன் 9ல் இருக்குது, பெரிய ப்ளஸ்ஸு. அட்லீஸ்ட் 2nd ஹாஃபில் 18ஆம் தேதியிலேருந்து சுக்கிரன் புதன் ஒன்றா சேருது. இந்த சுக்கிரன் புதன் ஒன்றா சேரும் பொழுது தர்ம கர்மாதிபதி யோகம், அதே மாதிரி புத சுக்கர யோகம், உங்களுக்கு கேந்திர கோணங்கள் சந்திப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, 1, 4, 7, 10, 1, 5, 9, இந்த கேந்திர கோணங்கள் சந்திப்பு ராஜயோகம், இது மூணுத்தையும் உங்களுக்கு எப்போ செயல்படுத்தோன்னா 18ஆம் தேதி ஜூன் மாதம் வந்து செயல்படுத்தும். பரவாயில்ல, கன்னிக்கு டேட்ஸை கொடுத்துட்டேன். பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு கரியர். கரியரை பொறுத்த வரைக்கும் 18th ஆஃப் ஜூன்லேருந்து தான் கொஞ்சம் நல்ல டைம் ஃப்ரேம். ஜூனை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் குரு பார்வை நல்லா இருந்தாலும், புதன் 9ஆம் இடத்துல இருந்தாலும், உங்களுக்கு சுக்கரனுடைய டிரான்சிட் நடந்த பிறகு தான் தடைகள் முற்றிலுமாக விலகும் கரியரில். ஸோ ஒரு லக்கு வேணும்ல, நமக்கு திறமை இருக்கும், நல்ல அறிவு இருக்கும், ஹார்ட் ஒர்க் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நாலெட்ஜ் இருக்கும், ஸ்கில் இருக்கும், கம்யூனிகேஷன் இருக்கும், இவ்வளோ இருந்தாலும் லக்குன்னு ஒன்று வேணுமே.
அந்த அதிர்ஷ்டத்துக்கு இந்த சுக்கரனுடைய நகர்வு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. ஸோ கரியரை பொறுத்த வரைக்கும், ஒரு முயற்சியை பொறுத்த வரைக்கும், உங்களுடைய எஃபர்ட்ஸ் எதில் இருக்கீங்களோ, நீங்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரியில் போய் வேலை பார்க்கணும், நீங்கள் வந்து எஜுகேஷனுக்காக ட்ராவல் பண்ணணும், இல்லை உங்களுடைய க்ரோத்துக்காக நீங்கள் இருக்கணும், எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு இந்த 18ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடியது தான் கன்னியை பொறுத்த வரைக்கும் சாதகமான காலமாக பார்க்க முடியுது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, உங்களுக்கு திருமணம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், திருமணத்துக்குண்டான முயற்சிகளில் உள்ளவங்க, திருமண பேச்சுக்களை பேசக்கூடியவங்க, காதல் உணர்வுகளை உள்ளவங்க, குருவுடைய பார்வை நல்லா இருந்தாலும் ரெண்டில் கேது, எட்டில் ராகு, எட்டில் சுக்கரன், ஏழில் செவ்வாய், இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒன்று தான் சாதகமாக இருக்குது, நாலு எதிர்ப்பாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படின்னா என்ன, இப்போ ஒரு வரன் பார்க்குறீங்க, வரன் பார்த்தோன்னே குவாலிஃபிகேஷனை பார்த்து செலக்ட் பண்ணிட்டீங்க, ஏன்னா நான் படித்த மாதிரியே படிப்பு, எனக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு தோற்றம், ஓகே நல்லாயிருக்கு. ஆனால் அதர் ஆஸ்பெக்ட்ஸில், ஃபேமிலி பேக்ரவுண்டு, அவங்களுடைய கல்ச்சர், இல்லை அவங்களுடைய இன்புட்ஸு, இல்லை அவங்ககிட்ட நீங்கள் பேசும்பொழுது, இதெல்லாம் வந்து சரி வரலையே, ஏதோ மேட்ச் ஆகலையே, ஏதோ ஒத்துப்போலையே, இது எப்படி முடிவெடுக்கிறதுன்ற ஒரு குழப்பம், அதுதான் கன்னியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உள்ள காலகட்டத்தை சொல்லுது. காதல் திருமணத்தை உள்ளவங்களுக்கு, குறிப்பாக கலப்பு திருமணம் செய்யக்கூடிய நபர்களுக்கு, ராகுக்கு இது வந்து ரெண்டு எட்டில் வந்தாலே இந்த கலப்பு திருமணம் ஏற்படுறது, அல்லது அதை வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி எதிர்ப்புகளை மீறி திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பை உருவாக்குறதெல்லாம் இந்த நேரத்தில் இருக்குது. ஆனால் அதை அப்படியே செஞ்சிடுங்க, அப்படியே பண்ணிடுங்க நான் சொல்ல விரும்பலை. ரொம்ப யோசிங்க. ஏன்னா கேது ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது, கன்னி ராசியை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, கன்னி லக்னத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, ரெண்டாம் இடத்துல கேது இருக்கும்போது திருமண முடிவு எடுக்கும்பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கேது வந்து ஒரு ஞானக்காரகன், திடீர்னு வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் பாடம் புகட்ட மாதிரி பண்ணி விட்டுருவார். ஸோ எச்சரிக்கையோடு செய்யுங்க. எல்லாருக்கும் அது நடக்க போகிறதில்ல, ஒரு எச்சரிக்கையோடு உங்கள் சுய ஜாதியம் வெரிஃபை பண்ணிவிட்டு, நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற வரன் வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகணும்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு பண்ணுறது நல்லதுன்றது என்னுடைய ஒப்பீனியன் திருமணத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி மாணவர்களுக்கு இந்த மாதத்தில் முடிவுகள் ஒன்று எடுக்க போகிறீங்க, ஒரு ஒரு படிப்புக்காகவும் உங்களுடைய எதிர்காலத்தை கருதி முடிவுகள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, ஃபுல் மந்த்தும் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த 20th to 30th of June ரொம்ப ஃபேவராக இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சுக்கரன் புதன் ஒன்றா சேர்ந்துருக்கும், சூரியன் பத்தில் இருக்குது, சந்திரன் பார்வை விழுந்துடும், குரு பார்வை விழுந்துடும், இதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு யோகங்களை செயல்படுத்தும். அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து மந்த் எண்டில், லாஸ்ட் வீக்னு வச்சுக்கலாம், இல்லைனா செகண்ட் வீக்கெண்ட், தேர்ட் வீக்கெண்ட் ஃபோர்த் வீக்கெண்ட் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். உங்களுடைய படிப்புகள் ரிலேட்டடாக, உங்கள் கல்வி ரிலேட்டடான முடிவுகள் எடுக்கிறதுக்கும், அதுக்குள்ள முயற்சிகளுக்கும் அந்த லாஸ்ட்டில் பிளான் பண்ணுறது நல்லது கன்னியை பொறுத்த வரைக்கும். ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் எல்லாரும் ஆரோக்கியத்தை பற்றி கேட்குறீங்க. கன்னியை பொறுத்த வரைக்கும் வந்து எட்டாம் இடத்துல உள்ள சுக்கரன், ராகு, ரெண்டில் உள்ள கேது, ஏழில் உள்ள செவ்வாய், இதெல்லாமே கிளியராக இண்டிகேட் பண்ணுறது ஒரே ஒரு இடம் தான், உங்களுடைய குடல் தான். உங்களுடைய வாயிலிருந்து உங்களுடைய ஆசன வாயில் வரைக்கும் உள்ள குடல் பகுதிகளில், வயிறு பகுதிகளில், அதில் லிவர் இருக்குது, கிட்னி இருக்குது, நுரையீரல் இருக்குது. ஸோ இது சம்மந்தப்பட்ட டைஜஷன் பிரச்சனை கொடுக்கறது, இல்லைனா அலர்ஜி மாதிரி உண்டாகிறது, இல்லைனா நெஞ்செரிச்சல் கொடுக்கறது, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறது, சடனாக ஒரு மாதிரி எரிச்சல், இன்ஃபெக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் ஏற்படுத்தலாம் சான்சஸ் இருக்குது. எல்லாருக்கும் நடக்க போகிறது கிடையாது, அதெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஃபுட் இருக்கா, நீங்கள் அது அந்த உங்களை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, இதை பொறுத்து தான் அது பலனாக கொடுக்கும். நோய்கள்னு கேட்டால் அது ரேட்டாக நான் சொல்கிறேன். எப்படியும் வயிறு தான் உங்களுக்கு டார்கெட் பண்ணுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், கன்னியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் நல்லது. அண்ட் ஓவராலாக இந்த கன்னியை பொறுத்த வரைக்கும் சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் என்ன பண்ணலாம், எப்படி இந்த மந்தை பிளான் பண்ண முடியும் அப்படின்னா, பெரிய முயற்சிகள் இல்லை பெரிய முதலீடுகளை செய்கிறதுக்கு இந்த மாதம் உகந்தது கிடையாது. ரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால சில பேர் இந்த ஷேர்ஸில் பணம் போடலாமா, ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா நிறைய பேர் கேட்குறீங்க. கேது ரெண்டு இருந்தால் திடீர்னு போண்டியாக்கி விடட்டும். அதனால் தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது முன்னாடி ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக, திரும்ப வரலாலும் பரவாயில்ல, எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும் அது வரைக்கும் ரிஸ்க் எடுத்தால் நல்லதுன்னு தான் என்னுடைய ஒப்பீனியன். அதுக்கடுத்து இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும், குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மசாலா பணம் மாதிரி போகும். எல்லாம் கலந்த அறுசுவை உணவில் வந்து காரம் இருக்கும், இனிப்பு இருக்கும், கசப்பு இருக்கும், துவர்ப்பு இருக்கும், உப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கலந்த ஒரு பலனாக தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை இருக்க போகுது. எல்லாம் கலந்து தான் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் எல்லா ருசியும் அனுபவித்து வாழ்க்கையை நீங்கள் கடந்து போகலாம். செலவுகள் வந்து இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும், ஃபஸ்ட் ஆஃப் ஜூன் மாதத்தில் 1-17 வரைக்கும் எதிர்பார்க்காத செலவுகள், மீன் விரயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆகும், தவிர்க்க முடியாது. அதை ஓரளவுக்கு சுப செலவாக கன்வெர்ட் பண்ணிக்க பாருங்கள். செகண்ட் ஆஃப் ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது. குருவுடைய பார்வை ஓரளவுக்கு மனநிம்மதி, குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணுறவங்க, திருமண முயற்சி பண்ணுறவங்களாம் ஓரளவுக்கு ஒரு சாதகமான செய்தியை குரு கொடுத்துருவார். பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா, தேவைக்காக மற்றவங்ககிட்ட கையேந்தக்கூடிய நிலைமையில் கிடையாது. குருவுடைய பார்வை எப்போவுமே பணம் புழக்கத்தை கொடுத்துரும். பட் ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக சேவிங்ஸை ரொம்ப சேர்த்து வைக்கிற அளவுக்கு பணம் வருமா, ஒரு லாபத்தை வந்து அடையக்கூடிய அளவுக்கு, சேமிப்பு ஏற்படக்கூடிய அளவுக்கு பணம் வருமானால் அது ஒரு கேள்விக்குறி. ஓரளவுக்கு பரவாயில்ல, பணப்புழக்கம் சரியாக இருக்குது, ஒரு பிஸ்னஸ் நல்லா போயிட்டு, ரொட்டேஷன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். எதுலையாவது முதலீடு பண்ணலாமா, எதையாவது வாங்கலாமா இந்த மாதம், அதுக்கெலாம் நல்ல நல்ல நேரமா அப்படின்னு கேட்டால், குரு பார்வை
ஒரு வாகனம் வாங்குறதுக்கோ இல்லை வந்து வீடு வாங்குறதுக்கோ நல்ல நேரம் தான். அது செகண்ட் ஹாஃபில் 18ஆம் தேதிக்கு பிறகு வச்சுக்கிட்டால் இன்னும் நல்ல நேரம். என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய ஒரு பொது பலன். ஒரு பொது பலன் அப்படின்னா என்ன? முதல்ல நிறைய பேர் கேட்கலாம், பொது பலன் அப்படிலாம் எதுக்கு சொல்கிறீங்க? பொது பலன் சொல்கிறது வேஸ்ட் ஆச்சே, அவங்கவுங்க ஜாதகப்படி தானே பலன் நடக்க போகுது, அப்புறம் பொது பலன் எதுக்கு அப்படின்றது எல்லாருடைய ஒரு காமனான ஒரு கேள்வி. நான் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்றேன். தனிப்பட்ட ஜாதகத்துடைய பலன் மட்டும் தான் ஒரு மனிதனுக்கு நடக்கும். அவங்களுடைய ராசி, அவங்களுடைய நட்சத்திரம், அவங்களுடைய திசை, அவங்களுடைய புக்தி, அவங்களுடைய யோகம், அவங்களுடைய அவயோகம், அவங்களுடைய நட்சத்திர சாரம், இதெல்லாம் ஒரு டீட்டெயில் அஸ்ட்ராலஜியில் புரிகிறவங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். அதுக்காக தான் லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சப்ஜெக்டில் நட்சத்திரங்களை பற்றி, ஒரு ஹாரோஸ்கோப்பில் எப்படி அந்த 12 ராசிகள் உருவாகுது, அதோடைய ராசியுடைய பெயர்கள் என்ன, அந்த ராசியுடைய அதிபதிகள் என்ன, இந்த திசைகளை சார்ந்திருப்பாங்க, இதெல்லாம் க்ளீனாக கொடுத்துருக்கேன். அதெல்லாம் லேர்ன் ஆஸ்ட்ரோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பாருங்கள், நியூமராலஜி செக் பண்ணிக்கங்க. இப்போது ஒரு பலன் வந்து இந்த பொது பலன் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ எனக்கு கூட அந்த பொது பலன் வந்து பயன்படும். எப்படி பயன்படும்? டிரான்சிட்ஸ் வந்து ஒரு நாள் கூட கோள்கள் வந்து அப்படியே ஸ்டான்ஸில் நிற்கிறது இல்லை, அது வாட்டில் நகர்ந்துகிட்டே இருக்குது. சூரியன் மாதிரி, புதன் மாதிரி, சுக்கரன், குரு, எல்லா கிரகங்களும் நகரும், ஒரு ஒரு டிகிரியாவது நகரும். இப்போ குரு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசியை சேஞ்ச் பண்ணுறாருன்னா, சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு தான் சேஞ்ச் பண்ணுறாரு. அப்போ இதோடைய பலன்கள் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னா, நம்மளுடைய பிறவி ஜாதகம்னு ஒன்று இருக்கும், ஒரு ஒரு கட்டம் இருக்கும், அந்த கட்டம் வந்து ராசி சக்கரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ராசி சக்கரத்தில் பிறவி ஜாதகம் எப்படியும் 9 கோள் தான் இருக்குது, 12 கட்டத்தில் உள்ளே இருக்காது. எம்டி, ஒரு ரொம்ப குறைஞ்சபட்சம் பார்த்தா கூட 3 வீடாவது எம்டியாக இருக்கும், குறைஞ்சபட்சம் பார்த்தா கூட. ஆனால் அப்படி இருக்கிறதுல பெரும்பாலும் வந்து ஒரு 6 to 7 ஹவுஸ்லேயே எல்லாம் ஃபில் ஆகிடுது. சில பேருக்கு 3 வீட்டில் எல்லா கிரகமும் ஃபில் ஆகிடுது. ஸோ இப்போ என்ன அதோடைய கான்செப்ட்னா, இந்த டிரான்சிட்ஸ் நடக்குது இல்லையா, அந்த கிரகங்கள்லாம் நகருது பாருங்கள், இந்த நகரக்கூடிய கிரகங்கள் நீங்கள் ஜனனம் எடுத்த ஜாதகத்தில் எந்த கோல் எங்கே இருந்தோ அது மேலே ஏதாவது இது வந்து பொசிஷன் ஆகுதா, சூப்பர் இம்போஸ் பண்ணுறது. கரண்ட் டிரான்சிட்டையும் உங்கள் பேர்த் சார்ட்டையும் சூப்பர் இம்போஸ் பண்ணி மேலே அப்படி பொருத்தி பார்த்தோம்னா, இதுக்கும் அதுக்கும் அந்த இப்போ ஒரு கார்பன் பேப்பரில் பார்க்குறது மாதிரி, அப்போது அது எதோட எது தொடர்பாகுது, எந்த இடத்துல மூவ் ஆகுதுன்னு பொறுத்து அந்த பலன்கள் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். அதுக்கு தான் மாத பலன்களை ரெகுலராக கொடுக்குறோம். ஸோ மாத பலன் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு எப்படி கோள்கள் நகருது, உங்கள் லக்னத்துக்கு அந்த கோள்கள் எந்த இடத்துல பொசிஷன் ஆகிருக்கும், அதில் என்ன திசை, என்ன புத்தி நடக்குது, பர்டிகுலராக அந்த தசாபுத்தியுடைய கிரகம் எங்கே நகர்ந்துருக்கு, அது உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த தசாபுத்தியோட கோள் இருக்கிற வீட்டுக்கு எங்கே இருக்குது, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான். இது ரொம்ப குழப்பம் மாதிரி இருக்கும் உங்களுக்கு, பட் அது அஸ்ட்ராலஜி ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்து படிக்க ஆரம்பிச்சுன்னா அது புரிஞ்சிடும். அதனால தான் அந்த மாத பலனை கொடுக்குறேன். அது நிறைய பேருக்கு என்னென்னா, அந்த பிளானிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஒரு திட்டம் வச்சுருக்கீங்க, ஒரு ஜாப் விஷயமாகவோ இல்லை பர்சனல் லைஃப் விஷயமாகவோ, ஒரு திருமணம் பண்ணுறதை பற்றியோ ஒரு திட்டம் இருக்குதுன்னா, அப்போ இந்த மாத பலங்கள் உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுத்துரும், இந்த மாதிரி தான் இருக்குது, இப்படி தான் நடக்க போகுது அப்படிங்கிற, அதை நீங்கள் அலர்ட் பண்ணிக்கலாம். யோகமான திசை உள்ளவங்களுக்கு நான் சொல்கிற பலன்களை, நல்ல பலன் நிறைய நடந்துடும். நிறைய பேர் காமனாக கேட்குற கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் கெட்டது சொன்னால் நடக்குது, நல்லது சொன்னால் ஏன் சீக்கிரம் நடக்கலை, இல்லை நடக்கவே மாட்டுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நல்லது சொன்னால் ஏன் நடக்கலை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஃபார்ச்சூன் டைமில் நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு யோக திசையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொன்னோம்னா, நம்ம சொல்கிற நல்லதாக நடக்கும், அந்த பலன்களில் வந்து நல்லது மட்டுமே நடக்கும். ஒரு கெட்ட திசையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் உள்ள கெட்டது மட்டும் நடக்கும், நல்லது நடக்கிறதுக்கு ரொம்ப காலதாமதம் பண்ணி இல்லை சில பேர் நடக்கிறது இல்லை, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுதான் தோஷமான ஜாதகமாக, யோகமான ஜாதகமாக, அதுக்கு தான் உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்குங்க. அது ஹாரோஸ்கோப்பே இல்லாதவங்க, டீட்டெயில் ஹாரோஸ்கோப் இல்லாதவங்க அப்ளை பண்ணி எடுத்துங்க LifeHoroscope.in. நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கிறேன். இதுதான் புரிதல். ஸோ இந்த பொது பலனை உங்கள் பேர்த் சார்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை எங்களுக்கு அந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ண தெரியல, பட் வி நீட் அ கிளாரிட்டி. என்கிட்ட ஒரு 5 கேள்வி இருக்குது, இந்த 5 கேள்விகள் எனக்கு விடை கிடைச்சா நல்லாயிருக்கும். என்னோடய ஜாதகத்தை நான் பார்த்தேன், நிறைய புரிஞ்சுக்கிட்டேன், தொடர்ந்து உங்களை ஃபாலோ பண்ணுறேன். நிறைய பேர் சொல்கிறாங்க, 8 மாதமாக வாட்ச் பண்ணுறேன், 1 வருஷமாக பார்த்துட்ருக்கேன், 2 வருஷமாக பார்த்துட்ருக்கேன், 3 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். ஸோ சில பேருக்கு சில கேள்விகளுக்கு விடை இல்லாமல் இருக்குது. சில பேர் திருமணம் பண்ணிவிட்டு திருமணத்தை தோல்வி அடைஞ்சிருக்காங்க, மறுபடியும் வாழ்க்கை ஏற்படுமான்னு கேட்குறாங்க. தொழில் பண்ண முடியுமா, பணக்காரனாக முடியுமா, சிலருக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, ஒரு சிலருக்கு அப்பா அம்மாவோடய ஆயுள் எப்படி இருக்கும், என்னோடய ஆயுள் எப்படி இருக்கு, நிறைய கேள்விகள் வந்து அவங்கவுங்களுக்குள்ள ஒளிந்திருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் எப்படி விடை நம்ம சொல்ல முடியும்னா, சுயமாக நீங்களே அதை பார்த்து கண்டுபிடிக்கிற கஷ்டம்தான். அதுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வேணும், ஒரு 5 கேள்விகள் எனக்கு விடை வேணுன்றவங்க, அந்த மாதிரி தேவைப்படுறவங்க, எனக்கு ஒரு பொது பலனாக நான் சொல்லியிருக்கேன், பேர்த் சார்ட்டை வந்து கம்பைன் பண்ணி நம்ம பார்த்து அதுக்கப்புறம் ப்ரிடிக்ஷன் கொடுத்தா அது பொருந்தும். அந்த மாதிரி தேவைப்படுறவங்க டென் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். அவங்க வந்து டிஸ்பிளேயில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் கால் மூலியமாக பண்ணி நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நியூமராலஜி ப்ரிடிக்ஷன்ஸு, இயர்லி ப்ரிடிக்ஷன்ஸு, டிரான்சிட் ப்ரிடிக்ஷன்ஸு, இது எல்லாமே டீட்டெயிலாக வந்து LifeHoroscope சேனலில் கிளியராக அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். நிறைய ப்ரோக்ராம் இருக்குது, நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி அந்த பிளேலி, அதாவது வியூ சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா அந்த சேனல் LifeHoroscope கிளிக் பண்ணிங்கன்னா வியூ சேனல் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அது பிளேலிஸ்ட்னு ஒன்று இருக்கும், அந்த பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் பண்ணிக்கோம். அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே பாருங்கள். அதில் போக 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 உங்களுக்கு மேரேஜ் மேட்சிங் வேணுமா, அந்த எந்த ராசியை கல்யாணம் பண்ணால் என்ன நடக்கும்னு ஒரு கிளியராக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வாஸ்து பற்றி நிறைய கொடுத்துருக்கேன், வீடு வாங்க போகிறவங்களாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியூமராலஜி, நியூ பார்ன் எப்படி நீங்களே பேர் வச்சுக்கலாம், ஜென்ரலாக கொடுத்துருக்கேன். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த சேனலை பார்க்குறவங்களுக்கு என் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்.
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு மாத பலன்லையோ, நட்சத்திர பலன்லையோ, இல்லை நியூமராலஜியோ மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப்ஸ். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.